பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்றைய நாளுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வீடியோவில் வந்து ஃப்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்க போட்டியாளர்களோட ரிலேஷன்ஸ் யாராச்சும் அப்பா அம்மா தங்கச்சி இந்த மாதிரி யாராச்சும் வந்து என்ட்ரி கொடுத்து ஷாக் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதில் தான் வந்து நிறைய வந்து டிஆர்பி டிவிக்கு வந்து ஏறும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் ஹிந்தி சீசன்லாம் கூட கடைசி வாரங்களில் வந்து அந்த கடைசி ரெண்டு வாரம் மூணு வாரங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அப்போலேருந்து வந்து அவங்களோட ரிலேஷன், அவங்களோட பொண்ணு, அவங்களோட வைஃப் இந்த மாதிரி வந்து என்ட்ரி கொடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க போட்டியாளர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து அதை வந்து கட்டி பிடிச்சி அரவணைச்சி அந்த பாசம் வெளிப்படுத்துறதுலேயே வந்து பாதி டிஆர்பி வந்து ஏற்றிப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை வந்து இப்போ தமிழ் பிக் பாஸ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ முத ஆளாக வந்து முகின்ராவோட அம்மா அண்ட் தங்கச்சி இவங்க ரெண்டு பேருமே வந்து மலேசியாவிலேருந்து வந்து இறங்கியிருக்காங்க. அண்ட் இவங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து அபிராமி இருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி போட்டியில் பங்கேற்று வெளியில் போன அபிராமியை போய் முகின்ராவோட அம்மா போய் பார்த்து மீட் பண்ணிட்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டு வந்திருக்காங்களாம். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், செல்ஃபி இது எல்லாத்தையுமே வந்து அபிராமி தன்னோட இன்ஸ்டாகிராம், தன்னோட சோஷியல் மீடியாலாம் வந்து வெளியிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் நிறைய விஷயத்தை பற்றி பேசினோம், அவங்களோட ஸ்மைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ முகின்ரா வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா இவங்களோட காதல் வந்து தொடருமா, இந்த லவ்க்காக முகினோட அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அப்புறம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ முகின்ராவோட அம்மா வீட்டுக்குள்ளே வந்த உடனே முகின்க்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுது அவ்வளோ ஃபீல் எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணார். அண்ட் அதை தொடர்ந்து அவங்களோட தங்கச்சி வந்த உடனே அலேக்கா தூக்கி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதை பார்த்து சேரணும் ரகசியா அறையில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கி அதை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி எல்லாம் இருக்கு. அடுத்தடுத்து எந்தெந்த போட்டியாளரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷாக் கொடுப்பாங்களோ அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த மாதிரியான செக்மெண்ட்ல பார்க்கும்போது. அண்ட் பிக் பாஸ் ஷோ இப்போ பார்க்கும்போது இது ஒரு விதமான ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்க முடியுது. ஸோ இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த போட்டியாளர்களோட பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட சொந்தங்கள், அவங்களோட லவர், அவங்களோட அம்மா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நீங்களும் இந்த ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா முகின்ராவோட அம்மாவையும் அவங்களோட தங்கச்சியும் உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருச்சு அண்ட் அவங்களோட பாசம் மழை இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ எமோஷ்னலாக வந்து டச் ஆச்சு அப்படிங்கிற உங்களோட தாட்ஸ் என்னவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.